உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பூர்வீகத்தில் சொத்து நிறைய இருக்கும், அவங்களோட முன்னோர்கள் நிறைய சொத்து வச்சுட்டு போயிருப்பாங்க, ஆனால் அதை விற்க முடியாது. இதற்கு இந்த ஒரு கோவிலுக்கு போங்க, இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்க, அது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எந்த மாதிரி ஒரு கோவில்? அவங்க குல தெய்வத்தை வந்து 16 வகை பொருள்கள் வாங்கி அபிஷேகம் பண்ண சொல்லுவோம். உங்கள் முன்னோர்களெல்லாம் என்ன செஞ்சாங்களோ அதில் ஒரு பங்கு செய்யாட்டி கால் பங்காவது செய்யுங்க, அவருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு முக்கியம். இந்த ஒரு இடத்துக்கு போங்க, இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க, உங்களுக்கான திருமண வாய்ப்பு கை கூடும். இவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு வேப்ப மரம், அதாவது நாள்பட்ட வேப்ப மரம், குறைஞ்சது ஒரு 100 வருஷமா அது இருக்கும் அந்த வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துக்கு போய் மஞ்சள் நிற வஸ்திரமும் பிங்க் நிற வஸ்திரமும் 2 வஸ்திரம் வாங்கி ஒன்னா கட்டி அந்த மரத்தை சுத்தி கட்டி. பெண்கள்னா என்ன பண்ண? பெண்கள்னா அவங்களுடைய தாய், பெண்ணோட தாய் மாலை போடணும். பொண்ணுக்கு மாலை போட்டு அம்பாலை 20 முறை வலம் வரணும். அந்த மாலை எடுத்து போய் அவங்க ஆத்துல விட்டுறணும் ஓடுற நீர்ல. மனக்கவலை இதுலேருந்து வெளியில் வரணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்கள், அந்த நாள் நல்லாயிருக்கும், நிறையா சாதிப்பீங்கன்னா என்ன விஷயத்தோடு அந்த நாளை தொடங்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை தான் வழிபாடு பண்ணணும், நிலாவை பார்த்து கண்டிப்பாக சாமி கும்பிடணும். இந்த தீராத வியாதியோட வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, என்னதான் மருத்துவத்துக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணாலும் அதற்கான ஒரு வழியே கிடைக்காம இருக்கும். எந்த மாதிரி அவங்க விஷயம் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து அவங்க வெளியே வரலாம்? அதுக்கு மிக பிரமாதமான ஒரு கோவில் இருக்குது. எந்த கோவில்னா திருப்பராய்த்துறை அப்படிங்கிற அந்த ஊரில் போய் அந்த மரத்துக்கு என்ன பண்ணால் 11 குடம் தண்ணி ஊற்றணும். அவங்க ஒரு மருந்து உருண்டை தருவார் அந்த ஐயர், அந்த உருண்டையை வாங்கிட்டு வந்து ஒரு டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட சொல்லுவார். அந்த 45 உருண்டை தீரும்போது அவங்களுக்கு நோய் குணமாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணால் அந்த வியாபாரத்தில் நஷ்டம் வராமல் நம்ம வந்து லாபமோ இல்லை அதே மாதிரி ஒரு முன்னேற்ற வழியிலேயோ போக முடியும்னா எந்த மாதிரி கோவிலில் போய் என்ன விஷயங்கள் பண்ணணும்? மதுரையில் இன்மையில் நன்மை வைக்கும் சிவாலயம், அங்கே என்ன ஸ்பெஷல்னா அந்த கோவிலில் பரமசிவன் பார்வதி சிலை வடிவில் இருக்காங்க, அவங்க வந்து அந்த சிவனுக்கு தனக்குத்தானே பூஜை செய்த ஸ்தலம். அங்கிருந்து வெளியே வந்து ஒரு முருகர் இருக்கிறார் பாருங்க, பிரம்மாண்டமான முருகர் அவர். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் செய்யவும். நான் லதா சுப்பிரமணியன். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீகுரு பத்மா மகாலிங்கம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். ஏஎல்பிலேருந்து நமக்கு நிறைய ஜோதிடர்கள் வந்து நிறையா வந்து அவங்களோட பதிவுகள் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். பரிகாரங்களாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், மக்களுக்கு நிறைய பேர் நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த ஒரு பரிகாரம் பண்ணால், இந்த ஒரு கோவிலுக்கு போனால் இந்த மாதிரி தடைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நேர்களுடைய சந்தேக கேள்விகள் இருக்குது, போயிடலாமா மேம்? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ, மகேஸ்வர, குரு சாட்சாத், பரப்பிரம, தசமி ஸ்ரீ குருவே நமக, என்னை இந்த இடத்துல உட்கார வச்ச ஏஎல்பி மகானுக்கு நன்றிகள் கூடி வணக்கங்கள் பல. என்றென்றும் அவள் மாணவியாகவே இருக்க விரும்புகிறேன். நிறைய பேருக்கு வந்து பூர்வீகத்தில் சொத்து நிறையா இருக்கும், அவங்களோட முன்னோர்கள் நிறைய சொத்து வச்சுட்டு போயிருப்பாங்க, ஆனால் அதை விற்க முடியாது. ஏன்னா அதை விற்றுட்டு இன்றைக்கி ட்ரெண்டில் என்ன இருக்கோ, ஒரு வீடு வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ பண்ணலான்னு முயற்சி செய்வாங்க, ஆனால் அது ஒரு தொடர்ந்து தடையாகவே இருக்கும். இதற்கு இந்த ஒரு கோவிலுக்கு போங்க, இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்கள், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எந்த மாதிரி ஒரு கோவில்? நிறைய முன்னோர்கள் நிறைய சொத்து பூமி தான் வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க, அதாவது காடு நிலம் இந்த மாதிரி வாங்கி. இன்றைய ட்ரெண்டுக்கு ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம டேஸ்ட்டுக்கு வீடு கட்டலாம் அப்படின்ட்டு கட்டணும்னு நினைப்பாங்க. அப்போ அதை விற்று தான் அவங்களால் கட்ட முடியும். இன்றைக்கெல்லாம் குறைஞ்ச பட்ஜெட்னாலே ஒரு கோடிக்கு தான் வீடு கட்டுறாங்க, யாரும் குறைஞ்ச பணத்துக்கு வீடு கட்டுறவங்களே இல்லை. இப்போ எங்ககிட்டயே வந்து கேட்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக போட்டு பிளான் போட்டு கொடுங்க மேடம் அப்படி தான் கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து வாஸ்துவில் ஒரு 25 வருஷம் சர்வீஸு, அப்போ நாங்கள் வாஸ்து பார்க்க போகும்போது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு அவங்க குல தெய்வத்தை வந்து 16 வகை பொருள்கள் வாங்கி அபிஷேகம் பண்ண சொல்லுவோம். பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும். அப்போ உங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ, அவங்க விரும்பி என்ன செஞ்சாங்களோ, ஒரு கோயில் வேலையாகட்டும், ஒரு ஏழைகளுக்கு தானம் பண்ணுறதாகட்டும், ஒரு கோவிலில் தானம் பண்ணுறதாகட்டும், இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு புக்ஸு நோட்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க முன்னோர்கள் பெரியவங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் முன்னோர்களெல்லாம் என்ன செஞ்சாங்களோ அதில் ஒரு பங்கு செய்யாட்டி கால் பங்காவது செய்யுங்க. நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து வீடு கட்டுற அவருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு முக்கியம், புரியுதுங்களா? அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்கள் இந்த வீடு கட்ட முடியும், நீங்கள் இந்த நிலத்தை விற்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் அவங்க போயிட்டு வந்து சக்ஸஸ் ஆகி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மேம் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த பூர்வீகம் விற்று நாங்கள் நல்ல முறையில் வீடு கட்டி வீடு கட்டுறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆஃபீஸில் வாடிக்கையாளருக்கு நடந்த விஷயம்தான்,
அதைத்தான் இது ஒரு பதி வாங்கி கொடுக்கலான்னு வந்தது. கண்டிப்பாக, அதாவது குலதெய்வங்களுக்கு 16 விதமான பொருட்களோடு நம்ம வந்து அலங்கார அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கான அந்த ஒரு என்ன வேண்டுதலோ அதை நிறைவேறிடும்னு சொல்லி எளிமையாக அழகாக சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருமண தடை, நிறைய பேருக்கு வந்து இதே தான், பொருளாதாரம் இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால திருமணங்கிறது தட்டி போயிட்டே தான் இருக்கும், கால தாமதமாக ஆகிட்டே இருக்கும். சரி, எல்லாருக்குமே இந்த ஜாதகத்தெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு இடத்துக்கு போங்க, இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க, உங்களுக்கான திருமண வாய்ப்பு கைகூடும் அப்படின்னா எந்த இடத்துக்கு போய் என்ன பரிகாரம் செய்யும்? கோவிலே போக வேண்டியதில்லை அவங்க திருமண தடை உள்ளவர்கள். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த முன்னோர்கள் சாபத்தினால தான் அவங்களுக்கு வந்து கல்யாணம் நின்று போயிருக்கும், அந்த குலதெய்வ வழிபாடும் குறைஞ்சதுனால தான் கல்யாணம் நின்று போயிருக்கு. இவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு வேப்ப மரம், அதாவது நாள்பட்ட வேப்ப மரம், குறைஞ்சது ஒரு 100 வருஷமும் அது இருக்கணும் அந்த வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துக்கு போய் மஞ்சள் நிற வஸ்திரமும் ரோஸ் கலர் பிங்க் நிற வஸ்திரமும் 2 வஸ்திரம் வாங்கி ஒன்றா கட்டி அந்த மரத்தை சுற்றி கட்டி அந்த மரத்துக்கு பால் அபிஷேகம், தேங்காய் பழம் எல்லாம் வச்சு, சந்தனம் குங்குமம் பொட்டி எல்லாம் வச்சு மாலை 2 மாலை வாங்கி போடணும் அந்த மரத்துக்கு, 2 மாலை வாங்கி போட்டு அந்த மரத்தை 20 முறை வளம் வரணும் அவங்க. அதையே 2 மாலை 2 மாலை ஜோடி, ஓகே, ஆண் பெண் ஜோடியா இருக்கணும் சேருவதற்காக 2 மாலை. அது ஆணா இருந்தா தான் இந்த பரிகாரம், பெண்ணா இருந்தா வேற பரிகாரம். ஆணுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம், ஆண்கள் போய் அந்த மாலை 2 மாலை வாங்கி அந்த வேப்ப மரத்துக்கு போட்டு 20 முறை வளம் வந்து தேங்காய் பழம் உடைச்சி வச்சு அதுக்கு ஒரு அது தலவாழை இலையில ஒரு இது சாத்துவாங்க, அது படையல்னு அதுக்கு பேர், தலைவலையில அதுக்கு விரும்பினதெல்லாம் வாங்கி வச்சு அங்கே வச்சு சாமி கும்பிட்டு தேங்காய் வளை உடச்சி வச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த மாலையில் 1 மாலை கொண்டு வந்து வீட்டுக்கு, 1 மாலை சாமிக்கு போட்டு வேப்ப மரத்துக்கு போட்டுட்டு 1 மாலை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அந்த மாலை பூஜை பண்ணிகிட்டு இருக்கணும். 45 நாளை எவர்கிரீன் சக்ஸஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். நிச்சயமாக, அதாவது நிறைய பேர் இந்த திருமண தடைக்கு இந்த கும்பகோணம் இருக்கிற ஒரு கோவிலுக்கு தான் இது பண்ணுவாங்க. போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய 100 வயது பழமையான வேப்ப மரத்துக்குள்ள இருக்கிற சக்தியே வந்து திருமண தடைக்கு வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. பெண்கள் தான் என்ன பண்ணணும்? பெண்கள்லாம் இது வேற மாதிரி பண்ணணும். பெண்கள்லாம் அவங்களுடைய தாய், பெண்ணோட தாய் என்ன பண்ணணும்னா மாலை போடணும், பொண்ணுக்கு மாலை போட்டு அம்பாலை 20 முறை வளம் வரணும். அந்த மாலை எடுத்து போய் அவங்க ஆற்றுல விட்டுறணும், ஓடுற நீரில், அந்த மாலை விட்டுறணும், விட்டுட்டு அவங்க அப்புறம் தான் வீட்டுக்கு வரணும். ஆண்கள் மாலை வீட்டுக்கு கொண்டு வரணும், பெண்கள் மாலை ஆற்றுல விட்டுட்டு வரணும், விட்டுட்டு வீட்டுக்கு வரணும். இது வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் நிறையா, நிறைய பேர் செஞ்சு, நிறைய பேர் லேட் மேரேஜ், அதாவது 35 வயசுக்கு மேலே 40-43 வயசில் கூட ஒரு பையனுக்கு நாங்கள் பேசி முடிச்சிருக்கிறோம். இப்போ போன தடவை ஆதன் வந்துட்டு போனதுக்கப்புறம் 17 கல்யாணம் பேசி முடிச்சிருக்கிறோம். அருமை வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு வந்து அந்த திருமண வாய்ப்பை நீங்கள் கைகூடி வச்சுருக்கீங்க. எனக்கு எஃபியில் நிறைய பேர் போட்டாங்க, நீங்கள் கொடுத்த ஜாதகம் எங்களுக்கு மேட்சாச்சு, நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டோம், உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தா எங்களுக்கு பேசி முடிவாயிருச்சு, நிறைய எஃபியில் நிறைய பேர் போட்டாங்க, அதை நான் ஃபேஸ்புக்கில் கூட போட்டு விட்டேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, நீங்கள் இந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக என்ன உண்மைகளோ அதை சொல்கிறதே வந்து நேயர்களுக்கு இது ஒரு நல்ல பதிவு தான். அதை தாண்டி வந்து இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லார்கிட்டையுமே இருக்கும். இன்றைய நாள் தொடங்குது அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல மனநிலையில், தெளிந்த மனநிலையில், பாசிட்டிவாக இன்றைக்கி அந்த நாளை போகணும், சக்ஸஸ் பண்ணணும் தான் எல்லோரும் நினைப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த மன அழுத்தம், மனக்கவலை இதுலேருந்து வெளியில் வரணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்கள், அந்த நாள் நல்லாயிருக்கும், நிறையா சாதிப்பீங்கன்னா என்ன விஷயத்தோடு அந்த நாளை தொடங்கலாம்? மன அழுத்தம் வரும்போதே நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம், ஏஎல்பி முறையில் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா 5-8 கனெக்ட் ஆனால் மன, அதாவது மன ரீதியான பிரச்சனை, மன அழுத்தம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அப் டவுனாக பிகேவ் பண்ணுவாங்க, சாதாரண நிலையிலிருந்து மாற்று நிலையில் பிகேவ் பண்ணுவாங்க, இயற்கைக்கு மாறாக பிகேவ் பண்ணுவாங்க. அதுக்கு கோவில் இருக்குது. என்ன கோவில்னா, ஃபஸ்ட்டு வந்து பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை தான் வழிபாடு பண்ணணும், அது வந்து மனம் சார்ந்த பிரச்சனைக்கு சந்திரனத்தை வழிபடணும். பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை பார்த்து கண்டிப்பாக சாமி கும்பிடணும். எங்கேயுமே போண்ட தன்னுடைய மொட்டை மாடியில் போய் நின்று அந்த நிலாவுக்கு ஒரு தேங்காய் பழம் உடச்சி வச்சு கற்கண்டு வச்சு சாமி கும்பிட்டு அதை வந்து தொடர்ந்து 3 மாதம் 4 மாதம் 5 மாசம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா 3 மாதத்தில் ரெமடி ஆகிருக்கு நிறைய பேருக்கு. இது மனம் சார்ந்த பிரச்சனை, அதுவும் ஜாதகத்தில் 5-8 கனெக்ட் ஆனாலே சித்த பிரமை, அதுக்கு பேரே எங்கள் ஐஎல்பியில் ஐயா சொல்லுவார் சித்த பிரமை, அது மாதிரி ஆனவங்களுக்கு சொல்லி நிறையா சக்ஸஸ் ஆகிருக்கு. இது போக கோயில்களும் இருக்குது, தனிப்பட்ட கோயில்களும் இருக்குது. திங்களூரில் இருக்கிற சந்திர பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவோம், அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரெமடியாக இருக்கும். ஸோ சந்திரன் தான் வந்து ஒரு மனசில் இருக்க கவலையை தீர்க்கறதையே சுலபமாக வந்து மொட்டை மாடியில் நின்று பௌர்ணமி நிலவை பார்க்கலாம். பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ சந்தர்ப்பம் கிடைக்கும்போது திங்களூரில் போய் சந்திரனை வழிபடலான்னு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ மனக்கவலைக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சுனாலே வந்து மனசில் நம்ம கவலை தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு குழந்தையாகட்டும் வீட்டில் பெரியவங்களாகட்டும் உடம்பு சரியில்லைன்னா நமக்கு அந்த நாளும் நல்லா போகாது, அடுத்தது எப்போ அந்த வியாதி தீரும்ன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த தீராத வியாதியோட வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. என்னதான் மருத்துவத்துக்கு 500,000 செலவு பண்ணாலும் அதற்கான ஒரு வழியே கிடைக்காம இருக்கும். எந்த மாதிரி அவங்க விஷயம் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து அவங்க வெளியே வரலாம்?
அதுக்கு மிக பிரமாதமான ஒரு கோவில் இருக்குது. எந்த கோவில்னால் திருப்பராய்த்துறை அப்படிங்கிற அந்த திருப்பராய்த்துறைங்கிற ஊர், அந்த கோவில் அந்த அந்த ஊரில் இருக்கிற பேரே தான் அந்த சாமியோட பேர், திருப்பராய்த்துறை நாதர். திருப்பராய்த்துறை நாதர் அது எங்கே இருக்குன்னா கரூர் டு குளித்தலை போகிற வழியில் சென்ட்ரல் இருக்குது அந்த ஊர். அந்த ஊரில் போய் அந்த மரத்துக்கு என்ன பண்ணால் 11 குடம் தண்ணி ஊற்றணும். அவங்க தீராத வியாதி உள்ளவங்க, 11 குடம் தண்ணி ஊற்றி அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த மரம் மரத்துக்கு மரத்தினுடைய பேர் தான் அந்த சாமி, சிவன் பேர் அவர், திருப்பராய் துறைநாதர். ஓகே, அந்த அவருடைய சிவனுடைய பேர் அதே தான், அந்த மரத்தோட பேர் தான், அந்த ஊரோட பேரும் அதே தான், திருப்பராய் துறை. அப்போ அந்த கோவிலில் இருக்கிற ஸ்தல விருச்சம் அது. அந்த ஸ்தலத்துக்கு இந்த மரத்துக்கு என்ன பண்ணனாங்க, 11 குடம் தண்ணி ஊற்றி 11 முறை வளம் வந்து 11 தீபம் ஏற்றி அவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா அது திங்கட்கிழமை திங்கட்கிழமை போகணும். திங்கட்கிழமை தான் இந்த பரிகாரத்துக்கு பெஸ்ட்டான நாள், அந்த பரிகாரத்துக்கு பெஸ்ட்டான நாள் போய் அங்கே தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க 3 திங்கட்கிழமை 5 திங்கட்கிழமை வரைக்கும் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 50% நோய் ரெமடி ஆகும். புரியுதுங்களா? இதை பண்ண பண்ண அதற்கான தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சு. ஆமாம், போக 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 10-10% கூடி ஓரளவுக்கு ஒரு 10-20 தடவை போகும்போது அவங்களுக்கு முழுமையாக குணமடைஞ்சிருவாங்க. ஒரு 2-3 டயத்தில் ஒரு 50% குணமடைஞ்சிருவாங்க. இது வந்து என்னுடைய கிளைண்ட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது எப்படி மேடம் இதையெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இதெல்லாம் தாத்தா சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க சொன்னாங்க, நல்ல எங்களுக்கு தீராத அது என்ன சொல்கிற தீராத நோயினா ஒரு சிறு கட்டி மாற கூட வந்தது அவங்களுக்கு, அந்த கட்டி கூட இப்போ ரெமடி ஆயிடுச்சு கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிச்சயமாக வந்து இதுவும் வந்து ஒரு சுலபமான ஒரு விஷயந்தான். நிறையா கோவிலில் போக வேண்டாம், கூட்டத்தில் நிற்க வேண்டாம், நமக்கு எளிமையாக ஈஸியாக மனசில் நினச்சி அந்த ஒரு சிவனாக பாவிச்சிருக்கிற அந்த மரத்தை சுற்றி வந்தால் ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கும்னு இருக்கீங்க. திருப்பராய்த்துறை கோவிலில் ஒரு மருந்து உருண்டை தருவார் அந்த ஐயர். அந்த உருண்டையை வாங்கிட்டு வந்து அந்த உருண்டையே மொத்தம் 45 உருண்டை ஒரு டப்பாவில் போட்டு கரெக்ட் பண்ணி வச்சுருப்பார். அது ஒரு மண்டலம். அந்த உருண்டையை வாங்கிட்டு வந்து டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட சொல்லுவார். அந்த 45 உருண்டை தீரும்போது அவங்களுக்கு நோய் குணமாயிரும். அந்த கோவிலினுடைய ஸ்பெஷல் அது, அந்த மருந்து உருண்டை அதுக்கு பேர். இது வந்து உடல் நோய்க்காக அழகான ஒரு ரெமெடி சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா தொழில் தடை. உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த நம்ம தொழில் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், சம்பாதிக்கலாம்னு நினைப்போம். அப்படி வியாபாரமோ இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையோ ஏதோ ஒரு தடையாகி அவங்களுக்கு நஷ்டம் ஆகிட்டே இருக்கும். நல்லா போயிட்டு இருந்த வியாபாரமும் சடனாக வந்து நஷ்டமாகி மூடுற நிலைமைக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணால் அந்த வியாபாரத்தில் நஷ்டம் வராமல் நம்ம வந்து லாபமோ இல்லை அதே மாதிரி ஒரு முன்னேற்ற வழியிலையோ போக முடியும்னா எந்த மாதிரி கோவிலில் போய் என்ன விஷயங்கள் பண்ணலாம்? இது கரெக்டான கேள்வி கேட்டீங்க நீங்கள். இது வந்து திருப்பூர்லேருந்து ஒரு காட்டன் மில்லுக்காரரே வந்து எங்கள்கிட்ட நேரடியாக கேட்டு அவர் சக்ஸஸ் ஆனது. அவர் சக்ஸஸ் ஆனதுனால தான் நான் இதையே சொல்லலான்ட்டே வந்தது. மெயினாக திருப்பூரில் ஒரு கம்பெனி, அது ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, நல்லா ஓடிட்டு இருந்த கம்பெனியாமல் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் ஜாதகத்தை வாங்கி ஏன்னா அவர் ஏஎல்பி மெத்தேடில் ஜாதகம் பார்க்கணும் தான் மெயினாக எங்கிட்ட வந்ததே. அப்புறம் வந்து பார்த்துட்டு அப்புறம் ஏஎல்பி மெத்தேடில் பார்த்ததே அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சிவன் தான் காட்டுது, அதாவது மதுரையில் அவரோட தொழில் பூரா டவுன் ஆயிடுச்சு, அவர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் போய் பாட்டு வந்துட்டோம். ஒன்ஸ் நானும் எங்கள் வீட்டையாவும் போய் பாட்டு வந்துட்டோம். என் ஆஃபீஸில் நல்லா கரெக்டாக இருக்குது, சரி இந்த 2 கோவில் மட்டும் போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து ஆகலைன்னா ஒரு சிறு மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். சரின்ட்டு அவர் கோவில்னா இந்த மதுரையில் இன்மையில் நன்மை வைக்கும் சிவாலயம், கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் நிறைய பேருக்கு நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் மூலமாக நிறைய பேருக்கு சொல்லி போயிட்டு வந்திருக்கேன். அது எங்கே இருக்குது மேம்? இன்மையில் நன்மை பயக்கும் சிவாலயம் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறக்கு முன்னாடியே இருக்குது. அங்கே என்ன ஸ்பெஷல்னா அந்த கோவிலில் அந்த சிவனுக்கு வந்து சிவன் வடி லிங்க வடிவில் சிவன் இருக்கிறாரு. சிவனுக்கும் பின்புறம் பரமசிவன் பார்வதி சிலை வடிவில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த சிவனுக்கு தனக்குத்தானே பூஜை செய்த ஸ்தலம். முன்னாடி பக்கம் நம்மெல்லாம் பூஜை பண்ணுறோம், ஆமாம் ஆடியன்ஸ் நம்மெல்லாம் போகிற வாடிக்கையாளர்களை நம்ம பூஜை பண்ணுறோம். அந்த பின்பக்கத்தை சிவனும் பார்வதியும் தனக்குத்தானே பூஜை செஞ்சுட்டே இருப்பாங்க டெய்லி. அந்த ஸ்தலம் அங்கே போனாலே 2 மாலை தான் வாங்கணும், 1 மாலை வாங்கக்கூடாது, 2 மாலை வாங்கி அந்த பரமேஸ்வரன் பார்வதிக்கு போட்டு அபிஷேகம் பண்ணணும், ஆராத்தி பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். அங்கிருந்து வெளியே வந்து ஒரு முருகர் இருக்கிறார் பாருங்கள், பிரம்மாண்டமான முருகர் அவர். அந்த முருகர்கிட்ட காலடியில் எதை வேணாலும் வச்சு வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையிலையோ நம்ம தொழில் செய்கிற நிறுவனத்திலேயோ எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டு நம்ம அதை பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா தொழில் விருத்தி ஆகும் அது சொல்லியிருக்கிறான். அதோட ப்ளஸ் திருச்செந்தூர் போயிட்டு வர சொல்லியிருக்கிறான். இல்லாட்டி அந்த முருகரை கும்பிட்டாலும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். திருச்செந்தூர் முருகருக்கு அந்த அந்த பூஜை அந்த சிவன் ஸ்தலத்துக்கு வெளியே வந்தது ரைட் சைடு ஒரு முருகர் இருக்கிறாரு, அவரை கும்பிடணும். இல்லை கும்பிட்டு வந்தாலும் திருச்செந்தூர் போய் இவர் ரெண்டு கோயிலுக்குமே இவரை போயிட்டு வர சொன்னோம். அந்த திருப்பூர்காரரை போயிட்டு வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது, பக்கத்து கம்பெனியும் விலைக்கு வாங்கிட்டார். அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டார். அதாவது வந்து கோவில் வழிபாடு உன்னதமான வழிபாடு. எப்பவுமே அந்த காலத்துலேயும் சொல்லுவாங்கல்ல, வெட்டவெளி தெய்வத்தை வழிபட்டாலே ஒரு உன்னத பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் தானே பெரிய பெரிய கோவில்கள் உருவாச்சு. அன்னைக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னா வெட்டவெளி தெய்வம் விநாயகர் சூரிய
பகவான் சிவன் இவரை தான் நம்ம கும்பிட்டோம். அது இன்மையில் நன்மை வைக்கும் சிவாலயத்துக்கு அவ்வளோ ஸ்பெசிஃபிக் உண்டு. இப்போ தான் கோவில் எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் பழமையான கோவிலாகவே தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து நிறைய அரிய பல கோவில் சொல்கிறதுனால அந்த கோவில்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. நிறைய பேருக்கு இந்த கோவில் வந்து மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கான்னு தெரியுமான்னு தெரியல. இப்போ நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள பதிவாக தான் இருந்தது. இல்லை அந்த ஐயரே எனக்கு கூப்பிடுவார் ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டாங்க, எத்தனை பேர் ஐயரே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். எங்களுக்கெல்லாம் போனால் விஐபி தரிசனம் தான். நிச்சயமாக நிச்சயமாக, ஏன்னா அந்த கோவிலை வளர்க்குறதுங்கிறதே ஒரு தனி பணி தான். அதுவும் போயிட்டு திருச்செந்தூர் போகிறதுனால தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பதிவுலையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நேயர்களுக்கான சந்தேகத்துக்கு உடனே உடனே அழகாக அவங்களால எளிமையாக பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இதற்கு நிறையா செலவுங்கிறதும் கிடையாது, எளிமையாக அவங்களால பண்ணிக்க முடியும்னு இருக்கீங்க. பயனுள்ள ஒரு பதிவாக தான் இருந்தது. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம்.